விருதுநகர் அருகே நாய்களை கம்பால் கதற கதற அடித்து கொலை செய்யும் கொடூரமான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து ப்ளூ கிராஸ் அமைப்பைச் சேர்ந்த விலங்கின ஆர்வலர் சுனிதா என்பவர் ஆமத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் விருதுநகர் அருகே சங்கரலிங்கபுரம் ஊராட்சியில் இச்சம்பவம் நடைபெற்றது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து கன்னிசேரி புதூர் கால்நடை மருத்துவர்கள் நாய் புதைக்கப்பட்ட இடத்தில் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றுள்ளனர். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என அறிவித்துவிட்டு பேருந்தையை முறையாக இயக்காமல் திமுக அரசு ஏமாற்றி வருவதாக பெண்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா கோவிலூர் அருகே புதுக்கோட்டை கிராமத்திற்கு தினந்தோறும் 4 முறை அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 2 தினங்களாக தினமும் 2 முறை மட்டுமே அந்த பேருந்து இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் பெண்கள் மற்றும் மாணவர்கள் அவதிக்குள்ளாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்போது பெண்களுக்கு இலவசம் என்று அறிவித்துவிட்டு திமுக அரசு முறையாக பேருந்துகளை இயக்காமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் கோவில் திருவிழாவின் போது இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் வாலிபர் அரிவாளால் வெட்டப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வாசுதேவநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் நேற்று இரவு கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. இதனை வேடிக்கை பார்க்க வந்த இருதரப்பினரிடம் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் தகராறாக மாறியதில் வாசுதேவநல்லூரைச் சேர்ந்த மாரிச்செல்வம் என்ற வாலிபருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. அந்த இளைஞர் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை கண்டித்து வாலிபரின் உறவினர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு கடைகள் அடைக்கப்பட்ட நிலையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மாணவ மாணவிகள் இடையே கலை திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக பள்ளி அளவில் ஒன்றிய அளவில் நடத்தப்பட்டு அதில் தேர்வானவர்கள் மாவட்ட அளவிலான கலை திருவிழாவில் பங்கேற்றுள்ளனர். ராமநாதபுரம் தனியார் பள்ளி வளாகத்தில் நடந்து வரும் இந்த கலை திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கலைத்திறமையை வெளிப்படுத்தினர். பரதநாட்டியம், குடு நடனம், கருப்பசாமி ஆட்டம், ஒயிலாட்டம், ஆதிவாசிகள் ஆட்டம் போன்ற கலை வடிவங்களை மாணவர்கள் நிகழ்த்தினர். அரியலூர் மாவட்டத்தில் கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தராத தாப்பாளூர் ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாலசுந்தரபுரம், தாத்தம்பேட்டை மற்றும் கூத்தங்குடி கிராம மக்களுக்கு சாலை, குடிநீர் மற்றும் மயான கொட்டகை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி ஒன்றிய நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்து தாப்பாளூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்டம் பெரியகுளம் அருகே திமுகவினரின் அத்துமீறல்களுக்கு துணை போனதாக கூறி இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் வாகனத்தை பாஜகவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியகுளம் அருகே உள்ள கைலாசநாதர் கோயிலில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றும் போது எம்எல்ஏ சரவணகுமார் உள்ளிட்ட திமுகவினர்
ஆகம விதிகளை மீறியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் கலைவாணனிடம் பாஜகவினர் விளக்கம் கேட்டபோது ஆளும் கட்சிக்கு ஆதரவாகத்தான் செயல்பட முடியும் என கூறியுள்ளார். இதனை கண்டித்து அவரது வாகனத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்துக்களின் மனதை தொடர்ந்து புண்படுத்தும் வகையில் செயல்படும் திமுகவை கண்டித்து இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர். நியாய விலை கடைகளில் பாம் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்த உள்ளதாக தென்னை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தென்னை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் கேரள அரசை போல தமிழக அரசும் தென்னை விவசாயிகளிடம் இருந்து உரித்த பச்சை தேங்காயை நேரடியாக டன் 40,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தெரிவித்தனர். மேலும் தென்னை மற்றும் பனை மரங்களில் இருந்து கள் இறக்கி விற்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தூத்துக்குடி திரேஸ்புரத்தில் சங்குகுளி மீனவ தொழிலாளர் சங்க செயலாளரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சங்கு குளிப்பதற்காக வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களை சில படகு உரிமையாளர்கள் ஈடுபடுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி கடந்த 3 நாட்களாக மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று பிற்பகலில் தொழிலாளர்களிடையே உரையாற்றிக் கொண்டிருந்த சங்குகுளி தொழிலாளர் சங்க செயலாளர் அலாவுதீனை வடபாகம் காவல் உதவி ஆய்வாளர் வலுக்கட்டாயமாக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அலாவுதீனை விடுவிக்க கோரி திரேஸ்புரம் கடற்கரை சாலையில் மீனவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி சங்குகுளி மீன்பிடி தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டை சங்குகுளி மீன்பிடி தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் சங்குகுளி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் வகையில் சில சங்குகுளி படகு உரிமையாளர்கள் வெளிமாவட்ட மீனவர்களை வைத்து சங்குகுளிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி கணேஷ் நகர் பகுதியில் உள்ள மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டை சங்குகுளி மீனவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் தங்களது கோரிக்கை மனுக்களை அளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டுக்குள் புகுந்த 6 அடி சாறை பாம்பை தீயணைப்புத்துறையினர் போராடி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குடியாத்தம் பெச்சனூர்பேட்டையைச் சேர்ந்த தினேஷ் என்பவரின் வீட்டுக்குள் சுமார் 6 அடி நீளம் கொண்ட சாறை பாம்பு நுழைந்தது. இதனைக் கண்ட குடும்பத்தினர் அனைவரும் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறி தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் வீட்டுக்குள் புகுந்திருந்த அந்த பாம்பை போராடி பிடித்து வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை அருகே ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமலைராயர் சமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளையும் ஊராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதி மக்கள் திருமலைராயர் சமுத்திரம் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரோட்டில் செல்போன் கடையில் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் சாலையில் உள்ள செல்போன் விற்பனை கடையின் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த செல்போன்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சம்பவம் குறித்த புகாரை பெற்ற போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓபனாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆட்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நிகழ்ந்த இந்த கொள்ளை சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் புலிமலைப்பட்டியில் திருக்கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் மாட்டு வண்டி பந்தயத்தை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளித்தனர்.
மேலூர் புலிமலைப்பட்டியில் உள்ள ஸ்ரீ முனியாண்டி ஸ்ரீ முருகன் கோவில் திருக்கார்த்திகை திருவிழாவையொட்டி இந்த பந்தயம் நடைபெற்றது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட 60க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன. பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் முதல் 4 இடங்களை பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசாக 150,000 ரூபாய் மற்றும் வெற்றி கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டன. கரூர் அருகே 140 அடி உயரம் உள்ள பிஎஸ்என்எல் கோபுரத்தின் மீது ஏறி தற்கொலை செய்வதாக மிரட்டிய போதை நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் மத்திய அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தனக்கு வீடு வழங்கவில்லை என்று கூறி அங்குள்ள 140 அடி உயரம் உள்ள பிஎஸ்என்எல் கோபுரத்தின் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டல் விடுத்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் அங்கு வந்த போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் சுமார் 1 மணி நேரம் போராடி மது போதையில் இருந்த அவரை பத்திரமாக மீட்டனர். நீலகிரி மாவட்டம் கட்டப்பெட்டு அருகே 15 அடி உயரத்தில் இருந்து தவறி குடியிருப்பு அருகே விழுந்த காட்டெருமையை வனத்துறையினர் நீண்ட நேரமாக போராடி பத்திரமாக மீட்டனர். நடுகட்டி கிராமத்தில் தேயிலை தோட்டத்தில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த காட்டெருமை நிலை தடுமாறி 15 அடி உயரத்தில் இருந்து அங்குள்ள குடியிருப்பின் அருகே விழுந்தது. வீட்டிற்கும் தடுப்பு சுவருக்கும் இடையில் விழுந்து வெளியேற முடியாமல் சிக்கிக்கொண்ட காட்டெருமையை மீட்க வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் காட்டெருமையை பத்திரமாக மீட்டனர். கடந்த 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பணப்பட்டுவாடா உள்ளிட்ட முறைகேடுகளில் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி தொடரப்பட்ட வழக்கில் பாண்டியராஜன் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். பாண்டியராஜனின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போதைய திமுக வேட்பாளர் நாசர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட பாண்டியராஜன் 1395 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நாசர் தரப்பு குறுக்கு விசாரணை முடிவடையாததால் வழக்கின் விசாரணை நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் அரசு பள்ளி ஒன்றில் சினிமா பாடல் மெட்டில் பாட்டு பாடி பாடம் நடத்தி வரும் தலைமை ஆசிரியருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. பட்டுக்கோட்டை அருகே பள்ளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் சத்தியமூர்த்தி என்பவர் திரைப்பட பாடல் மெட்டில் எதுகை மோனையோடு சுதி மாறாமல் பாட்டு பாடி மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வருகிறார். இதனால் மாணவர்கள் ஆர்வத்துடன் பாடத்தின் கருத்துக்களை மனசுக்குள் பதிய வைத்துக் கொள்வதாக தெரிவித்தார். மதுரை திருமங்கலம் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி வளாகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் வரும் 15 தினங்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்படும் என கல்லூரி முதல்வர் அறிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் என்ஜிஓ காலனியில் அமைந்துள்ள அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 250 மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். தற்போது உரப்பனூர் கண்மாய், மரவன்குளம் கண்மாய் உள்ளிட்ட கண்மாய்கள் நிரம்பியுள்ள நிலையில் கொட்டி நாயக்கனூர் கண்மாய்க்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் திருமங்கலம் அரசு ஹோமியோபதி கல்லூரி வளாகம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் நாளை முதல் 15 தினங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்த முடிவு செய்துள்ளதாக கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அருகே அரசு பேருந்து ஓட்டுநருக்கு பணியின் போது நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் பேருந்தை ஓரமாக நிறுத்திவிட்டு உயிரிழந்தார். பொன்னமராவதியில் இருந்து சேங்கம் புணரிக்கு இயக்கப்படும் அரசு பேருந்தில் உலகம்பட்டியைச் சேர்ந்த குமார் என்பவர் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். வழக்கம்போல் பேருந்தை இயக்கிக் கொண்டிருந்த போது மேலை சிவபுரி என்ற இடத்தில் வந்தபோது திடீரென ஓட்டுநர் குமாருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் குமார் பேருந்தை சாலையின் ஓரத்திலேயே நிறுத்திவிட்டு அங்கேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குமார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.